நான் இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறேங்க. வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அது மூணையும் நான் இதில் நறுக்கி வச்சுருக்கேன், அதில் போடுறேங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது மூணையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு கத்திரிக்காய், கேரட்டு இதையும் நான் போட்டுக்கிறேன். ஒரு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு தாங்க அரிஞ்சிருக்கேன் இட்லி சாம்பாருக்கு. அதுக்கு மேலே நான் போடல காய். உடனே இட்லி சாம்பார் இது எத்தனை ஒரு இட்லி சாம்பார் ரெடிங்க. இதில் ஒரு கரண்டி, இந்த கரண்டியால் ஒரு அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து இது மூடி போட்டு நல்லா கொதித்து வேக விட்டுட்டு, நல்லா சாம்பார் நல்லா காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு காய். இப்போ நான் வந்து சாம்பார் பொடி போடுறேன். இந்த சாம்பார் பொடியில் நான் வந்து தோரம்பயிறு, கடலை பயிறு, கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, பெருங்காயம், ஜீரகம் நான் எல்லாத்தையும் போட்டு நுணுக்கி வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன். ஒரே கரண்டி வெந்தயம் போட்டு அதையும் வறுத்து இதிலேயே சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே இதில் போட்டிருக்கிறதுனால நான் வந்து தனியாக பருப்பெல்லாம் வேக வைக்கல. இட்லி சாம்பார் நான் செய்கிறது. இந்த இட்லி சாம்பாரில் இந்த பொடியை நான் அப்படியே கலக்கி விட்டுருவேன். இதிலே தோரம் பயிறு நான் காக்கிலோ போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். நூறு கடலை பயிறு போட்டிருக்கேன். 100 மல்லி விதை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 50 போட்டிருக்கேன். 25 மிளகாய் கிட்டட்ட போட்டிருக்கேன். பெரிய பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒன்று பொறிச்சு இதிலே போட்டிருக்கேன். அப்புறமேல வந்து ஜீரகம் ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். எல்லாமே இதிலே போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதனால் இதில் நான் தனியாக மஞ்சத்தூள் மட்டும் நான் தனியாக போட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் இதில் போட்டு வேக வச்சுருக்கேன். காயோட புளி கிளி எதுவுமே நான் கிடையாது. இது மட்டும்தான் நான் இட்லி சாம்பாரில் போடுறேன். இந்த தூள் மட்டும்தான். நல்லா பெரிய கரண்டியால் அந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுணும். உடனே இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா, உடனே இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து புளிச்ச மாவு கொஞ்சோண்டு போட்டு இட்லி மாவு கொஞ்சோண்டு கலந்துக்க வேண்டியதுதான். இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். நான் மாவு கலந்தாலும் கலப்பேன், இல்லை விட்டாலும் விட்டுருவேன். எப்படின்னு பார்த்துட்டு நான் செய்வேன். மாவு வேணுன்றவங்க கொஞ்சம் கலந்துக்கலாம் இட்லி மாவு, இல்லை வேணாம் அப்படின்றவங்க அப்படியே விட்டுடலாம். இதை அப்படியே கொதிக்கட்டும். நான் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நான் தாளிச்சிடுவேன். நான் கொஞ்சம் இட்லி மாவே உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்று தாளிச்சிருக்கேன். இட்லி சாப்பாடு லைட்டாக இட்லி மாவு கலந்துட்டேன் நான். இப்போ நான் தாளிச்சிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நான் போட்டு தாளிச்சு ஊற்றிருக்கேன். இப்போ நான் தாளிச்சிட்டேன். உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இட்லி சாம்பார், 10 நிமிஷம்தான் உங்களுக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த காய் வேகிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். மற்றபடி எல்லாமே ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதை நீங்கள் இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவையாக நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பெல்லாம் வேகச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் போட்டிருக்கேன்னா தூள், சாம்பார் தூள், அவ்வளோதான். சுவையான ஒரு சாம்பார் ரெடி தான்.